Hi everyone, welcome to RK Maths Channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RK Maths Channel. In the video pathina 10th class oda math subject la வர எல்லா ஃபார்முலாஸும் யூனிட் ஒன்லேருந்து யூனிட் எயிட் வரைக்கும் ஓகேங்களா இருக்கிற எல்லா ஃபார்முலாஸோட லிஸ்ட்டுன்றது இந்த ஃபைலில் இருக்கும். ஸோ அதுதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ஆல் ஃபார்முலாஸ் இன் ஒன் ஃபைல்ன்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிப்பேர் யார் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களோட நேமும் எங்கள் என்னன்ட்டு அவங்க கான்டாக்ட் நம்பரு. சரி, அந்த ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இது தமிழில் கூட வேணும்னா தமிழில் வந்து அதுவும் இருக்குது என்கிட்ட. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா. நீங்கள் அதுலேருந்து தமிழில் வேணுங்களவங்க தமிழ் மீடியத்தில் வேணுங்க அது வந்து அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் லிங்க்கும் அதில் இருக்கும், நீங்கள் அதுலேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் டூ தான். ஸோ யூனிட் ஒனில் ஒரு ஃபார்முலாவும் இல்லை, ஜஸ்ட் எல்லாமே கான்செப்ட் தான் ஓகேங்களா. அப்போ யூனிட் டூலேருந்து தான் ஃபார்முலாஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் வர ஃபார்முலாஸ் இது எல்லாமே ஓகேங்களா. யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம், ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஏபி, ஸோ இது மாதிரி ஓகேங்களா. டு ஃபைண்ட் த nth டேர்ம் ஆஃப் டேர்ம்ஸ், சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி, இது மாதிரி இது எல்லாமே செகண்ட் சாப்டரில் வர ஃபார்முலாஸ் ஓகேங்களா. ஸோ எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், இது எல்லாமே செகண்ட் சாப்டர். நெக்ஸ்ட் ஆல்ஜிப்ரான்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்டிங்காக வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM அண்ட் HCF, அது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்னான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் சொல்கிறதுக்கு என்ன ரூல்ஸ், அது மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஃபார்முலாஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அதில் ஓகேவா. நெக்ஸ்ட் ஜாமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் சாப்டர், ஃபோர்த் யூனிட் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கண்டிஷன்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், அதோட கண்டிஷன் AD/DB = AE/EC, லைக் தட் ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பைத்தாகரஸ் தியரம் அண்ட் செவாஸ் தியரம், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சாப்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. கோஆர்டினேட் ஜாமெட்ரி, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ், மிட் பாயிண்ட், சென்ட்ராய்ட் ஆஃப் எ ட்ரையாங்கல், செக்ஷன் ஃபார்முலா, இன்டர்னல் டிவிஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் டிவிஷன் அண்ட் ஏரியா ஆஃப், அது வரைக்கும் நைன்த்தில் வந்துருக்கும். இது ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மெயினாக இங்கே இருந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கல், ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல், அதுக்கப்புறம் ஸ்லோப்ஸ் கான்செப்டில் டூ பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா என்ன, ஆங்கிள் கொடுத்தா ஸ்லோப் என்ன, ஈக்குவேஷனாக கொடுத்தாங்கன்னா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா ஓகேங்களா. நெக்ஸ்ட் டூ லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கணும்னா ஸ்லோப் என்ன ஆகும், பர்பெண்டிகுலராக இருந்தால் ஸ்லோப் என்ன ஆகும், இதெல்லாமே ஃபார்முலாஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுற ஃபார்முலாஸ் ஒரே இதாக இருந்துச்சுன்னா நம்ம படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைன், ஸோ ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம், பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம், டூ பாயிண்ட் ஃபார்ம், இன்டர்செப்ட் ஃபார்ம் ஓகேங்களா. இது நாலுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ட்ரிக்னோமெட்ரின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக இதெல்லாம் நைன்த்துலேயே இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சைன் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனஸ் காஸ், இதெல்லாமே ஓகேங்களா. அதில் இருக்கிற சில ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள், sin 0 0 sin 30 இருக்கு இல்லையா, அந்த டேபிள் வேறு கொடுத்துருக்குங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா, அப்படியே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் மென்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம், வெயிட் யா. நெக்ஸ்ட் ஹாலோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம் அண்டு கோன். ஸோ கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம் அண்டு ஃப்ரஸ்டம் கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம் ஃபார்முலா அண்டு ஸ்பியர், ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ரெண்டுமே ஒன்று தான் ஸ்பியருக்கு. நெக்ஸ்ட் வால்யூம் இருக்கும். அண்டு ஹாலோ ஸ்பியர், அதே மாதிரி ஹெமிஸ்பியர், ஹாலோ ஹெமிஸ்பியர். நெக்ஸ்ட்டு க்யூப், க்யூபாய்ட், ஸோ இதெல்லாமே மென்சுரேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா மீன், ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, எந்தெந்த மெத்தடில் என்னென்ன ஃபார்முலான்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் குரூப் டேட்டா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸோ இது எல்லாமே ப்ராபபிலிட்டியில் வர சில ஃபார்முலாஸ் ஓகேங்களா. சித்த ஓவரால், ஸோ ஓவராலாக நமக்கு 10th கிளாஸில் இருக்கிற எல்லா யூனிட்ஸில் இருக்கிற மெயின் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் பண்ணுறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. உங்களுக்கு தமிழ் மீடியன்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ்ன்றது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஷின் பேப்பர்ஸ் ஆகட்டும், டாபிக்ஸ் ஆகட்டும், ஜாமெட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், கிராஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.